வணக்கம். உலகம் சுற்றும் சினிமா, உங்கள் நண்பன் பால்கி. உலகம் சுற்றும் சினிமாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு அரசவை கவிஞர்கள். அரசவை கவிஞர்கள் அதாவது வந்து கவிஞர்களாக புகழ்பெற்ற, கவிஞர்களாக அறியப்பட்ட, கவிஞர்களாக ஜெயித்தவர்களை அரசவை கவிஞர்களாக நியமனம் செய்யப்பட்டார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை அரசவை கவிஞர்கள். அப்படி அரசவை கவிஞர்கள் அப்படின்னு சொன்னால், இதுவரை 4 கவிஞர்கள் அந்த பெருமையை பெற்றிருக்கிறார்கள். அந்த சிறப்புக்கு உரிய அந்த 4 பற்றி இந்த எபிசோட்ல நம்ம விரிவாக பார்ப்போம். முதலாவதாக அரசவை கவிஞராக பதவியேற்றவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள். மலைக்கல்லன் படம், நம்ம புரட்சி நடிகர் MGR அவர்கள் நடித்த மலைக்கல்லன் படம், அவர் எழுதிய ஒரு கதை. அந்த கதை தான் மலைக்கல்லனாக உருவெடுத்தது. மிகப்பெரிய வெற்றியடைந்த அந்த படம் அது. ஒரு அற்புதமான ஒரு கதை அது. நாமக்கல் கவிஞர் அதனால அருமையான கவிதை எழுதியிருக்கிறார். சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து மிக அற்புதமான கவிதைகளை எழுதியிருக்கிறார். அவர் எழுதின கவிதை மிக பிரபலமான ஒரு கவிதை, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கவிதை. கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் இன்று வருகிறது. அந்த வெள்ளைக்காரருக்கு எதிராக இந்த பாடல் தான் அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று சொன்ன அந்த பாடல். அதற்கு பிறகு இந்த மதிப்புக்குரிய அரசவை கவிஞர் அப்படிங்கிற அந்த பதவியை அலங்கரித்தவர் நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் சொன்னால், ஒரு பன்முகம் கொண்ட ஒரு கலைஞன், பன்முகம் கொண்ட ஒரு எழுத்தாளர். கதை எழுதியிருக்கிறார், கவிதை எழுதியிருக்கிறார், படம் தயாரித்திருக்கிறார், படத்தில் நடித்தும் இருக்கிறார், இப்படி பத்திரிகை ஆசிரியராக இருந்திருக்கிறார், பத்திரிகை நடத்தி இருக்கிறார். இப்படி பல்விதமான பன்முகம் அவருக்கு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 30 காலம் தமிழ் சினிமாவினுடைய பாடல் உலகிலே குடியெட்டி பிறந்தவர் கண்ணதாசன் அவர்கள். புரட்சி தலைவர் MGR அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற உடனே கண்ணதாசன் அவர்களை அழைத்து அரசவை கவிஞராக பதவியேற்க செய்தார். கண்ணதாசன் அவர்களை பற்றி நாம் ஒரு அற்புதமான செய்தி என்னவென்று சொன்னால், அவர் மிகச்சிறந்த கவிஞர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த வசனகர்த்தாவும் கூட. புரட்சி தலைவர் அவர்கள் நடித்த மதுரை வீரன், மன்னாதி மன்னன், நாடோடி மன்னன், இப்படி பல படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அதற்கு பிறகு இந்த அரசவை கவிஞர் பதவியை அலங்கரித்தவர் புலவர் புலமைப்புத்தன் அவர்கள். அதாவது புரட்சி தலைவர் MGR அவர்கள் நடித்த குடியிருந்த கோயில் அப்படிங்கிற படம் தான் அவர் பாட்டு எழுதிய முதல் படம். அந்த பாட்டில், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 MGR இருப்பாருங்க. ஒரு MGR வந்து பார்த்து இன்னொரு MGR பாடுற பாட்டு தான், நான் யார் நான் யார் நான் யார், நாளும் தெரிந்தவர் யார் யார், தாயார் மகன் யார், அப்படி சொல்லி ஒரு பாடல் இருக்கும் இல்லையா. அந்த பாடலில் உள்ள வரிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த யார் யார் யார்னு அப்போயும் அந்த முதல் பாட்டிலேயே தன்னை கவனிக்க வைத்த ஒரு பாடலாசிரியர் புலவர் புலம்பித்தன் அவர்கள். உடலால் கிடப்பார் உயிரால் பறப்பார், உடலால் கிடப்பார் உயிரால் பறப்பார், யார் யாரோ. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல், முதல் பாடலே, முதல் பாடலையே தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வைத்தவர். ரொம்ப அற்புதமான ஒரு கவிதையாகவும் இருக்கிறது, அதே சமயம் உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளவு ஆழ்ந்த தத்துவ கருத்துக்களை கொண்டதாகவும் இருக்கிறது என்று சொல்லி எல்லாருமே திரும்பி பார்த்த ஒரு பாடல் அது. அதுக்கு பிறகு அவர் நிறைய படங்கள் எழுதுகிறார். புரட்சி தலைவருக்கே நிறைய படங்கள் எழுதுகிறார். அடிமை பெண் படம் பார்த்திங்கன்னா 1000 நிலவேவா, அவர் எழுதின சாங் தான் 1000 நிலவேவா. அந்த சாங்கில் அவர் எழுதின சாங். அதற்கு பிறகு நிறைய படங்கள் எழுதியிருக்கிறார். நீதிக்கு தலைவன் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பாடலை அரசாங்கத்தினுடைய பிரசவ ஆஸ்பத்திரி விடுதிகளிலே கூட அந்த பாடலை பொறித்து வைத்திருந்தார்கள். அந்தளவுக்கு ஒரு பெருமையான ஒரு வரி கொடுத்த கவிஞர் புலவர் புலம்பெத்தன் அவர்கள்.
இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு துகிலுடன் அன்னச்சிறகினை மில்லனை இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. நிதிக்கு தலைவனுங்க படத்தில் ஒரு அற்புதமான பாடல் அது. அது அவங்க அந்த வரலட்சுமி அம்மா பாடியிருப்பாங்க, அந்த வாய்ஸு அது ஜெயஸ்தாஸும் புரட்சித் தலைவருக்காக பாடியிருப்பார். அற்புதமான பாட்டு அது. அந்த பாட்டை எழுதியவர் புலவர் புலம்பெத்தின் அவர்கள். அந்த பாட்டில் இடையில ஒரு வரிவில் வரும் பாருங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. இந்த ரெண்டு வரிய பிரசவ ஆபத்தினுடைய அந்த விடுதிகளே வந்து பொறிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் புலவெப்பத்தின் அவர்கள். அவர் வந்து கண்ணதாசனுக்கு பிறகு அரசவை கவிஞராக பதவியேற்றார். நிறைய கவிஞர்கள் இருக்கார், நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறார், நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர் அவர், மெத்த படித்தவர், நிறைய புலமை தமிழ் நூல்களை கற்றறிந்தவர். அதற்கு பிறகு அவருக்கு பிறகு இந்த அரசவை பதவியை அலங்கரித்தவர், அந்த பெருமைக்கு அந்த அரசவை பதவிக்கு பதவி ஏற்றுக்கொண்டவர் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள். ஐயா கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் தான் அரசவை கவிஞராக புலவெப்பத்தினுக்கு பிறகு பதவியேற்றவர்கள். அதாவது வந்து முத்துலிங்கம் ஐயா அவருடைய பல பாடல்கள் வந்து நம்ம கேட்டிருப்போம், ரசிச்சிருப்போம். அதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த பாடல் என்ன கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர் ராசாத்தின்னு ஒரு படம். அந்த படம் வந்து மிக பிரபலமாக அந்த படம் ஓடலை, ஆனால் அதில் வர்ற பாட்டு வந்து அற்புதமான பாட்டு. பாடல் வந்து இசை கங்கைமரன் அவர்கள். பாடல் கேட்கும்போது கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவருடைய அந்த நினைவு வரும். அதே மாதிரி கிழக்கே போகும் ரயில், மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூவாரம், அந்த பாடலை எழுதிய பெருமையும் முத்துலிங்கம் ஐயா அவர்கள் தான். செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவா, அதுவும் ஐயா முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல் தான். இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று செய்தியை நம்ம இங்கே பதிவு பண்ணி ஆகணும் உலகம் சுற்றும் சினிமா மூலமாக. என்ன அப்படின்னா, புரட்சித் தலைவர் அவர்கள் திரைப்படங்களை நடித்து கொண்டு கட்சி ஆரம்பித்து அவர் முதல்வராக அந்த பதவி ஏற்கிற போது அமெரிக்கா அவனுடைய ஒரு புகழ்பெற்ற பத்திரிகை எழுதியிருந்து தான் அவரை பற்றி ஒரு பெரிய ஒரு கவர் ஸ்டோரி. அந்த கவர் ஸ்டோரியில் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் வெற்றி பெற்றதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் முக்கியமான ஒரு காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, அவருடைய அவர் திரைப்படத்தில் இடம்பெற்ற ரெண்டு பாடல்கள். அந்த ரெண்டு பாடல் தான் அந்த 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 எலெக்ஷனில் அவரை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துச்சு. என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை, அந்த அந்த பாடலும் அதே படத்தில், அதாவது இன்றுபோல் என்றும் வாழ்கிற படம், அதே படத்தில் இப்போ இடம்பெற்ற இன்னொரு பாடல், இது நாட்டை காக்கும் கை உன் வீட்டை காக்கும் கை இந்த கை நாட்டின் நம்பிக்கை அப்படிங்கிற இந்த இன்னொரு பாடலும். இந்த ரெண்டு பாடலையும் எழுதியவர் கவிஞர் ஐயா முத்துலிங்கம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அமெரிக்க பத்திரிகையை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர் ஐயா முத்துலிங்கம் அவர்கள். மிகவும் எளிமையானவர். இன்றைக்கும் ஐயா இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையிலையும் மற்ற இசையமைப்பாளர்களுடைய இசையிலையும் பாடல் எழுதிட்டு இருக்காரு. இந்த நாலு பேர் தான் தமிழ் அரசவை கவிஞர்களாக பதவியேற்றவர்கள். நாமக்கல் கவிஞர், அதன் பிறகு கண்ணதாசன் அவர்கள், அதற்கு பிறகு புலவெப்பத்தின் அவர்கள், அதற்கு பிறகு கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள். அதற்கு பிறகு அந்த பதவி இதுவரைக்கும் வேற யாரும் வகிக்கவில்லை. ரொம்ப ஒரு சிறப்பான செய்தி சொல்லி முடிச்சிருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் பல சுவையான செய்திகளோடு, சினிமா ஆளுமைகளை பற்றிய செய்திகளோடு மீண்டும் உலகம் சுற்றும் சினிமாவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.